இரு நெஞ்சம் இணைந்து தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை நிலப்பதிகாரத்தில் காலத்தில் வடிகள் அரங்கேற்றிருக்காதே என்ன சொல்றார் ஒரு பாடலாசிரியர் யாரு அவருக்கு என்ன இலக்கணம்ட்டு இசையமைப்பாளரின் இசை குறிப்பை சிதைக்காமல் யார் ஒருவர் வார்த்தைகளை தைக்கிறாரோ அவர்தான் வந்து பாடலாசிரியர் ஆனால் கவிஞருக்கு ஒரு கூடுதலான சுதந்திரம் இருக்குது எந்த மீட்டருக்குள்ளேயும் எழுத தேவையில்ல நினச்சதை வந்து நம்ம எழுதலாம் நீங்கள் பாடல் என்பது அது ஒரு மெட்டுக்குள்ளே எழுதுறதுனால ரெண்டுமே வெவ்வேறு வடிவம் கவிஞர்கள் சில நேரங்களில் பாடலாசிரியர்களாக பொழுது அடிப்படையில் நாலாம் ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிக்கும் போதே நான் கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ரெண்டாம் வகுப்பில் இருந்து எழுதுகிறேன் இப்படி கவிஞர்கள் பாடலாசிரியர்களாக மெட்டுக்கு எழுத தெரிந்து கற்றுக்கொண்டு பாடலாசிரியர்களாக மாறும்பொழுது பாடல்களில் கவிதை இருக்கலாம் ஆனால் பாடலே கவிதையாகாது பொதுவாக கவிதை எழுதினா பொண்ணுங்களாம் இம்ப்ரெஸ் ஆவாங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி அதை எழுத கற்றுக்கிட்டீங்க கவிதை எழுதுனா பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு யார் சொன்னது கவிதை சொன்னால் கவிதை சொன்னால் பெண்கள் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க பொதுவாகவே எல்லா ஆர்ட் ஃபார்மும் எல்லா இலக்கிய வடிவமும் எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் வெறும் பெண்கள் மட்டும் இல்லை அது கவிதையாகட்டும் ஓவியமாகட்டும் இசையாகட்டும் பெண்கள் வந்து எளிதில் அவங்க வந்து பெண்கள் மாதிரி ஒரு மிகச்சிறந்த ரசிகர்கள் யாருமே இல்லை உடனடியாக சப்போர்ட் வசப்பட்டுருவாங்க அதுக்காக ஒன்றா சொல்லியிருப்பாங்க நான் ஒரு கவிதையை எழுதியிருக்கேன் காதல் கவிதை எழுதுபவர்கள் கவிதை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதை வாங்கி செல்லும் பாக்கி சாலைகளே காதல் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து தான் பெண்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை எதுவுமே அனுபவித்து எழுதும்போது அதனுடைய வர்ணனைகள் இன்னும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் நான் சின்ன வயசில் இப்போ ரெண்டாம் வகுப்பை எழுத ஆரம்பிச்சிட்டேன் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்தில் ஒரு கவிதை ஒரு கதை எழுதினேன் சிறுகதை அது வந்து ஒரு மார்க்கெட்டில் நடக்கிற சம்பவம் பற்றிய கதை சந்தை அப்படின்னு தலைப்பு வச்சு அந்த கதையை எழுதி எங்கள் அப்பா கிட்டே படிக்க காட்டினேன் அவர் படிச்சுட்டு எதுவுமே சொல்லலை படித்து திரும்பி என்கிட்டேயே கொடுத்துட்டார் அடுத்த நாள் விடிகாலையில் ஒரு நாலரை மணிக்கு என்னை வந்து அலற வச்சு அவர் எழுப்பி அவருடைய சைக்கிளில் என்னை உட்கார வச்சு காஞ்சிபுரம் எங்கள் ஊர் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் கூப்பிட்டு போய்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னார் நான் முதல் முறையாக மார்க்கெட்டை இப்போ தான் பார்க்குறேன் காய்கறி கடைக்கு போயிருக்கோம் முதல் முறையாக மார்க்கெட்டுக்குள்ளே நுடையிறேன் ஃபுல்லாக அந்த காய்கறி சேருலாம் கீழே இருக்குது ஒரு மஞ்சள் குண்டு பல்ப்பு போட்டிருக்காங்க காய்கறி கடைகள் ஒரு கடையாக இருக்குது இந்த பக்கம் வந்து வாழை இலை லோடுலாம் வந்து லாரியில் இறக்குறாங்க அதை வந்து மாடுகள் வந்து மேஞ்சிகிட்ருக்கு இப்படி பல விதமான காட்சிகள் வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துட்டு திரும்ப வந்தேன் மறுபடியும் அப்போ அதுவும் ப்ரெஸ்ஸில் சைக்கிளை உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் நீ ஒரு மார்க்கெட் பற்றி ஒரு கதை நீ அதில் இந்த மார்க்கெட்டில் இருக்காண்ணாரு இல்லைப்பா அப்படின்னு கீச்சு போட்டுரு அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு எனக்கு வந்து அனுபவம் அது வந்து யதார்த்தமாக இருக்கணுன்னா அதை நம்ம அனுபவிச்சிருக்கணும் ஒன்று அதில் வாழ்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு பிறகு என்னுடைய எழுத்து நிலைமை மாறுச்சுன்னு கூட நான் சொல்லுவேன் சின்ன வயசுலேயே படிச்சுக்கிறதுனால நான் நிறைய படிப்பேன் புத்தகங்கள் படிப்பேன் எனக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கிடைச்சாலும் ஏதாவது ஒரு புத்தகம் படிப்பேன் என்னோடய காரில் ஒரு நான்கு புத்தகம் இருக்கும் படித்து படிக்க வேண்டிய புத்தகங்கள் வீட்டில் ஆஃபீஸில் சாப்பிடும்போது கூட நான் படிச்சுட்டே இருப்பேன் அதுக்கு ஒரு கவிதை கூட எது சாப்பிடும்போது புத்தகம் படிக்காது ருசி தெரியாது என்பார்கள் தான் சாப்பிடும் சாப்பிடும்போதெல்லாம் புத்தகம் படிக்கிறேன் ருசி தெரியாது என்றுன்ட்டு சும்மா கிண்டலுக்கு பாத்ரூமில் புத்தகம் இருக்கும் பெட்ரூமில் புத்தகம் இருக்கும் அப்போ ஒரே டைமில் நான் ஒரு ஏழு எட்டு புத்தகம் படிப்பேன் அந்தந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி படிச்சுட்டே இருப்பேன் ஸோ இது ஒரு காரணம் இருக்கலாம் அப்புறம் நிறைய நான் வந்து பாலுமந்திரா சார் கிட்ட இருந்த காலகட்டத்திலேயே கூட நிறைய வேர்ல்டு ஃபிலிம்ஸ் பார்ப்பேன் உலக சினிமாக்கள் அப்போது நான் வந்து படிப்பும் படம் பார்க்குறது தான் என்னுடைய பொழுதுபோக்காக நான் இருக்கேன் அதெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன் நிறைய பயணங்கள் பயணங்கள் பண்ணும்போது என்னங்கன்னா சங்கர் சார் தான் சொல்லுவார் அது நம்ம வந்து முதுகு தலைக்கு மேலே ரெண்டு கொம்பு முளைக்கும் ரெண்டு அதில் ரெண்டு கன்று இருக்கும் பயணம் பண்ணும்போது அப்புறம் நிறைய காட்சி படிமங்கள் மனசுக்குள்ளே ஏறிட்டே இருக்கும் அது ஏதோ ஒரு பாடத்தில் வரும் ஒரு இல்லை புக்ஸ் படிச்சிருப்பீங்க சார் இது வரைக்கும் அது கணக்கு வச்சு படிக்கிறதில்ல அது என்ன நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்ருப்பீங்க வரைக்கும் அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருப்பீங்களே தினமும் சாப்பிட்றீங்களா அந்த மாதிரி தான் அது வந்து புத்தகம் வந்து அது ஒரு தனி உலகம் நாம் ஒரு புத்தகத்தை தொடும்போது ஒரு அனுபவத்தை தொடுகிறோம் ஒரு புத்தகம் எரியும் போது ஒரு அனுபவம் எரிகிறது ஆக அது வெவ்வேறு உலகத்துக்குள்ள அது கண்ணாடிக்குள்ளே கண்ணாடி மாதிரி நம்மளை வந்து வெவ்வேறு பிம்பங்களுக்குள்ள வெவ்வேறு உலகத்துக்குள்ளே அது கொண்டு போயிட்டே இருக்கும் சார் நீங்கள் திருப்பி திருப்பி படித்த புக்ஸ்ன்னு ஏதாவது இருக்கா நிறைய நான் சில மாஸ்டர்ஸ் வச்சுருக்கேன் தாஸ்கி அப்புறம் வந்து தீ ஜா நிகிராமன் லாசாரா புதுமைபித்தன் வண்ணதாசன் அப்படி சொல்லிட்டே போகலாம் மார்க்கஸ் இவங்கள புத்தகங்கள்லாம் வந்து ரெஃபரன்ஸ் புக் மாதிரி நான் அப்படியே எடுத்து வச்சுட்டே இருக்கேன் கல்லூரி நாட்கள்லேயே வந்து டைரக்டர் ஆகணும் தான் என்னோடய ஆசை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட படங்கள்லாம் பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அப்போ வந்து எல்லாருமே நீ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து டைரக்டர் ஆகடான்னு சொன்னாங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணால் எனக்கு கிடைக்கல அப்போ தமிழில் ஒரு ஆர்வமாக இருந்தால் சென்னை பச்சிமன் கல்லூரியில் எம்ஏ தமிழ் இலக்கியம் சேர்ந்தேன் எம்ஏ தமிழ் இலக்கியம் கல்லூரிலே முதல் மாணவனாக முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி தமிழ் திரைப்பட பாடல்களில் பிஹெச்டி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினேன் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் படிச்சுட்டே வந்து நிறைய இயக்குனர் அருள்மொழி அப்புறம் பாலு மகேந்திரா சார் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்க வேலை செஞ்சேன் பாலு மகேந்திரா சிட்ட ஒரு மூணு வருஷம் உதவி இயக்குனராக இருந்தேன் அப்போ தான் நிறைய படங்கள் பார்த்தோம் அதெல்லாம் வந்து என்ன ஒரு பூச்சியின் கூட்டுப்புழு பருவம் போல் எனக்கு ஒரு அப்படி வந்து எனக்கு என்னோடய பயிற்சி காலம்னு சொல்லலாம் சார் நீங்கள் டைரெக்டராக ஆகணும் தான் உங்களோட மைண்டில் இருந்துருக்கு திடீர்னு இப்போ ட்ராக் மாதிரி இப்போ நீங்கள் எழுத்தாளராக ஆயிட்டிங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே எழுத்துட்டு போயிடலாம் நான் அப்படியே வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஸோ இந்த சேஞ்ச் உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சதா நான் என்கிட்ட வந்து என்னோடய படைப்பு எந்த வடிவில் வேண்டாவோ வரலாம் ஒன்று இப்போ என்னோடய பாட்டில் வந்து டைரக்ஷன் இல்லைன்னு யார் சொன்னது என்னோடய பாட்டில் அந்த காட்சி படிமங்களை நான் வச்சுட்டு தான் இருக்கேன் காற்றிலே காயும் நிலவை கண்டுகொள்ள யாரும் இல்லை காற்றில் இலைகள் கிணிந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடன முடியல்லை இதெல்லாம் விஷுவல் தானே அது வந்து கதைக்கிறது விஷுவலாக நான் மாற்றிருக்கேன் பாட்டிலேயே நான் டைலாக் எழுதியிருக்கேன் பாட்டிலே வந்து விஷுவல்ஸ் வச்சுருக்கேன் படம் பிற்காலத்தில் பண்ணுவேன் சார் அந்த காலத்தில் புலவர்கள்லாம் வந்து பரிசு வாங்குறதுக்காகவே பாடல்கள் எழுதுவாங்க அப்படி இந்த புலவர் வாங்கின பரிசு எது நாங்கள் பாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் பணம் வாங்குறதே கிடைக்கிற பரிசு தான் நிறைய சொல்லிட்டு போகலாம் வசந்தபாலனுக்கு வெயில் படத்தில் வெயில் இல்லை ஆல்பம் அவரோட முதல் படத்துக்கு பாட்டு எழுதுனேன் அப்போது நான் எழுதின வரிகள் செல்லமாய் செல்லம் என்ற அந்த பாட்டு வரிகள் படிச்சுட்டு உடனே ஒரு பஸ்ஸில் இருந்து ஒரு ஐநூறுபா நோட்டு ஐநூறுபா தான் இருந்துச்சு அதில் கையெழுத்து போட்டு காதல் பாடல் எழுதிய கவிஞனுக்கு எனக்கு காதல் வானொலின்னு ஒரு பாட்டு காதல் வானொலி எழுதிய கவிஞனுக்கு அன்புடன் வசந்த பாலன் எழுதி கொடுத்தாரு இதை செலவு பண்ணாமல் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ரெண்டாவது நாளே அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு செலவு பண்ணிட்டேன் கண்ணீர் துளி கூட எனக்கு கிடைச்ச மிக சிறந்த பரிசு தான் இயக்குனர் சசி அவருடைய பூ திரைப்படம் அதில் ஆவாரம் பூ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அவ்வாறும்போது அன்னாளில் இருந்து யாருக்காக உனக்காக காத்திருக்கு அந்தி பகல் மழவியல் வந்து அது உனக்காக பார்த்துருக்கு இந்த பாட்டு நான் சொல்ல சொல்ல சசி சார் எழுதிட்டு இருந்தார் என்னோடய ஆஃபீஸில் ரெண்டாவது சரணமாக சொல்ல சொல்ல அது அது விட்டு சென்றால் வண்ணங்கள் நீ தான் வாசம் நீ தான் நீ விட்டு சென்றால் அது பட்டு போகும்னு நான் சொல்கிறேன் இருக்கும்போது கேவி கேவி அழுதுகிட்ருக்கார் என்னென்னா என்னோடய கதங்கள் என்னோடய கேரக்டர் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவர் அவர் டேபிள்லாம் ஏறமாயிடுச்சு ஐயோ அப்புறம் அவர் சமாதானப்படுத்தி உட்காந்து அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் ஆகி அப்புறம் ரெண்டாவது சரணம் எழுத ஆரம்பித்தோம் ஓ கணித்துலையும் ஒரு கவிதை கிடைத்தது ஒரு மிக சிறந்த பரிசு தானே கம்போசிங் பண்ணுறதுக்கு அடிக்கடி நீங்கள் வெளிநாடுகள் போகிறீங்க அதனுடைய ரகசியம் என்ன வெளிநாடு கூட்டு போகிறாங்க போகிறோம் நீங்கள் கூட்டு போகிறீங்களா வரலாம் டைவர்ஷனுக்காக போகிறீங்களா அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க இங்கே இருந்தால் வந்து ஒரு பத்து மணிக்கு சந்திப்போம் பத்து பத்தரை மணிக்கு சந்திப்போம் ஒரு பன்னெண்டாணவனே வந்து வீட்டுக்கு போகணுன்னு தோணும் அதுக்குள்ளே ஒரு இருபது ஃபோன் வரும் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போவோம் வேலை செய்கிறது ஒரு அரை மணி நேரமாக தான் இருக்கும் சரி வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நேரம் தூங்கலாமேன்னு தோணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு சந்தி அப்புறம் ஒரு ஏழரை ஆகிடும் மறுபடியும் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு தோணும் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போய்ட்டு ஒரு மூணு நாட்கள் இருக்கும்போது அந்த மூன்று நாட்களுமே வந்து அந்த ப்ராஜெக்ட் மேலே மட்டுந்தான் நம்ம கவனம் இருக்கும் முக்கிய காரணம் ஃபோன் டிஸ்டர்பன்ஸ் வரவே வராது அது இல்லாமல் வந்து ஒரு வேறு லொக்கேஷன் மாறுது வேறு கலாச்சாரம் வேறு இது போது அதுக்கு வந்து ஒரு தனி வேறு ஒரு வரிகள் வரும் இப்போ சொன்ன மதராசப்பட்டினம் பாடல் பூக்கள் பூக்கும் தரணும் அந்த பாட்டை வந்து பாட்டு எழுதுறதுக்காகவே வெளிநாடு போகணும் அப்புறம் மலேஷியா போய்ட்டு அங்கே அவுட்ரு மலேசியாவில் வந்து காரில் போயிட்டுருக்கோம் காரில் இருக்கும்போது சரணம் எழுதிட்டு இருக்கேன் பூக்கள் பூக்கும் தருணத்துக்கு சர்ணம் எழுத்தும்போது நான் அந்த மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் காடு அது அந்த மரங்களை பார்த்துட்டே இருக்கேன் இந்த இந்த ஊரில் மலேசியாவில் ஒரு பறவை கூட வந்ததுலான்னு பார்த்தது இல்லையே இந்த ஊரில் பறவையே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு வந்து ஒரு பெரிய பறவை அப்படியே தத்தி அப்படி பறந்து ஓடுது ஓடின உடனே எனக்கு அந்த கலை ஆடிட்டே இருக்கு அந்த விஷுவல் அப்படியே துரத்துட்டே இருந்துச்சு அப்போ தான் ஜிவி சர்ணம் டியூன் சொல்கிறார் அந்த கதையை மைண்டில் ஓடிட்டுருக்கு அப்போ எதுன்னு தான் காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடியவர் இதுதான் அந்த படத்தோட கதை சின்ன வயசுலேயே அம்மா இருந்துட்டாங்க ஸோ அந்த தனிமை எனக்கு எப்பவுமே அந்த அந்த பிறகு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது ராஜா சார் வந்து ஆவாரம் பூ படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ வந்து அலுவலம் பாடி அசைந்தாடும் காற்று அது கேட்டு தூங்குமா ஆவாரம் பூவே அப்படின்ட்டு அவரே பாடியிருப்பார் அவரே எழுதி வேறு பாடியிருந்தார் தனியானா என்ன துணை இங்கே நான் பாடும் பாட்டு உண்டு அப்படின்ட்டு அந்த பாட்டு வரும் வானம் உந்தண்ணன் தந்தை பூமி உந்தன் அன்னை நீ காணும் யாவும் உன்ஸ் எல்லாம் ஒன்று சொந்தம் அந்த பாட்டு கேட்ட உடனே எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிது அவ்வளோ ஒரு அசுரீ வானத்துலேருந்து ஒரு அசுரிக் குரல் மாதிரி அந்த வரிகள் அந்த இசை அந்த படத்தோட விஷுவல் எல்லாமே வந்து இன்னும் வந்து வாழ்க்கை மீது இன்னும் கூடுதலான ஒரு நம்பிக்கையோட செயல்போணும்னு எனக்கு தோணுச்சு சுத்து பாட்டு எழுதுறது கஷ்டமாக வந்து ஒரு மெலடி சாங் எழுதுறது கஷ்டமா ரெண்டுமே ஈஸி தான் ஆனால் ரெண்டுமே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம் சரி என்ன சார் ஒன்றும் இல்லை குத்துப்பாட்டு எழுதும்போது அதுக்கு ஒரு மாதிரி வல்லின சொற்கள் போடணும் இந்த கசட தப்புற இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அது சிக்ஸ் எயிட் டெம்பலும் இருக்கும் அது அப்போ வந்து எட்டு கட்டன்னு சொல்லுவோம் அந்த வேகத்துக்கு அந்த மாதிரி சொற்கள் போட்டோமா அது வந்து அந்த நிற்கும் இப்போ பளிச்சு பளிச்சுன்னு போய் இறங்கும் மெலடி பாடல் எழுதும்போது குடும்பம் வரைக்கும் வந்து நம்ம மெல்லின சொற்கள் போட்டு எழுதணும் இது இந்த ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசம் குத்துப்பாட்டு அந்த ஃபாஸ்ட் டெம்போவில் எழுதுறதுனால அது கொஞ்சம் மெலடி பாட்டை விட டைம் எடுக்கும் சார் பொதுவாக காதல் வந்ததுன்னா ஒருத்தனை கவிஞன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தமாரி உங்களுக்கு ஏற்பட்ட காதல் அனுபவங்கள் காதல் வந்து ஒருத்தனை கணவனாக தான் மாற்றும் கவிஞனாக மாற்றாரு ஒரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவங்க எல்லாருமே கவிதை எழுதுவாங்க கவிதைன்றது அது வேறு அது வந்து படிக்கிறது பாதிக்கிறது ஒரு சுடரில் இருந்து இன்னொரு சுடருக்கு அது தீப்பற்றுவது அதுக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லை என்னோடய காதல் அனுபவம் கேட்குறீங்க நீங்கள் வேலை ஆகி குழந்தைலாம் இருக்குது எதிர்த்து இயற்கை மேலே இருக்கிற காதல் அனுபவம் அந்த மாதிரி அந்த மாதிரி காதல காதலை யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் நான்கு ஐந்து காதலை கடந்து தாண்டி தான் வந்திருப்போம் அந்த மாதிரி எனக்கும் இந்த காதல்கள் தாண்டி வந்திருக்கேன் சார் சமீப காலங்களில் நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்ன இருந்த காலத்தை விட இப்போ விஞ்ஞான ரீதியில் நிறைய வளர்ந்துருக்கும் அறிவுலையும் நிறைய வளர்ந்துருக்கும் அறிவியல் எல்லாத்துலேயுமே நம்ம வளர்ந்துருக்கோம் ஆனால் ஒரு வளர்ச்சியில் நம்ம ஒன்று இழக்கிறோம் இப்போ வந்து கம்ப்யூட்டரில் எழுத ஆரம்பித்து நம்ம வந்து கையை எடுத்து விட்டுவிட்டோம் அப்புறம் தமிழே ஆங்கிலத்தில் டைப் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை கண்ணுன்னா கே ஏன்னு நடிக்கிறோம் அது கண்ணன்னா அடுத்த தலைமுறை குழந்தைகள் இல்லை இந்த தலைமுறை வந்து தமிழ் எழுத்துக்களையே மறந்து போகிற இதுவும் உருவாகலாம் எதிர்காலத்தில் அப்புறம் பாலிய காலம் நான்லாம் வந்து பல விளையாட்டுகள் வேண்டேன் அதான் வெயிலோடு விளையாடி பாடல் எழுதியிருப்பேன் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லுக்கட்டி ஆட்டம் போட்டோமே நண்டூரும் நரியூரும் கருவேலாம் காட்டுவரும் தட்டானாய் சுற்றி சுற்றி வட்டம் போட்டுமே இப்போ கருவலங்கடெல்லாம் ரியல் எஸ்டேட் ஆகிடுச்சு இந்த தலைமுறை குழந்தைகள் இப்படி இருக்கும்போது இந்த நதி தெரியாத ஒரு குழந்தை இல்லை ஒரு வயல் தெரியாத குழந்தை அரிசி எந்த மரத்தில் காய்க்கும்னு கேட்குறாங்க பேடி எந்த மரத்தில் காய்க்கும் எங்கள் அக்கா எங்கிட்ட கேட்குது இது தெரியாத குழந்தை இதெல்லாம் வளர்ந்து நாளைக்கு இந்த சமூகத்தை எதிர்கொள்ளும்போது எப்படி எதிர்கொள்ளும் அதை தான் எனக்கு கவலையாக இருக்குது விஞ்ஞானம் ஆயிரம் வளர்ந்தாலும் நம் குழந்தைகளை நம்ம வந்து இயற்கையோடு கலந்து வளர்க்குற குழந்தைகளை நம்ம நான் நினைக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க